இயற்கணிதம் பயிற்சி 3.5ல் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டிவிஷன் சுருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் இருக்கவங்க பெருக்கலுக்கு அப்படி கொடுக்கலாமா? ஒரு நாள் நாலு ஐநாங்கு இருபது, ஒரன் ரெண்டு முவிரண்டு ஆறு. அப்போ மேலே பின்ன என்னென்ன வரும்? அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அங்கே இங்கே கீழே எக்ஸ் இல்லை, ஒரு ஒய்யும் இங்கே ஒரு ஒய்யும் கட் ஆகும். இசட் ஸ்கொயரு இசட். இப்போ பாருங்கள், மூணு மேலே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸை அடுக்க கூட்டிக்கோங்க. எக்ஸின் அடுக்கு மூணு, இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே மூணு இருக்குது. அப்போது மூணு மைனஸ் ரெண்டு ஒன்று பை நாலு மைனஸ் ஒன்று மூணு, முன்னாடி ஒரு அஞ்சு. செகண்ட் டிவிஷன், பி ஸ்கொயர் மைனஸ் பத்து பி ப்ளஸ் இருபத்தொன்று பை பி மைனஸ் ஏழு இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் பன்னெண்டு பை பி மைனஸ் ஒன். ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க, பெருக்குனா இருபத்தி ஒன்று வரணும், கூட்டினா மைனஸ் பத்து வரணும். ஏழு மூணா இருபத்தி ஒன்று மைனஸ் பை, முன்னாடி பி இருக்குது அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், கூட்டும் போது ஒன்று போல் வரும். பி மைனஸ் ஏழு இன்ட்டு பி மைனஸ் மூணு பை பி மைனஸ் ஏழு இன்ட்டு பெருக்குனா மைனஸ் பன்னெண்டு கூட்டினா ஒன்று, நான் மூணா பன்னெண்டு, பியோட அடையாளம் ஒன்று ப்ளஸ்ஸு. அப்போ இது மைனஸில் வரும், பி பை பி பி ப்ளஸ் நாலு இன்ட்டு பி மைனஸ் மூணு பை பி மைனஸ் மூணு த ஹோல் ஸ்கொயர். மேலேயும் பி மைனஸ் அடுக்க கொட்டினீங்கன்னா ரெண்டு, ஸோ கேன்சல் ஆயிரும். பி மைனஸ் ஏழு பி மைனஸ் ஏழு கேன்சல் ஆகி பி ப்ளஸ் நாலு. மூணாவது டிவிஷன், அஞ்சு டி க்யூப் பை நாலு டி மைனஸ் எட்டு. அப்போ அஞ்சு டி க்யூப்பை அப்படி வச்சுக்கிறேன், கீழேருந்து நாலை பொதுவாக எடுத்துக்கிறேன், டி மைனஸ் ரெண்டு இன்ட்டு மேலே ஆறை பொதுவாக எடுத்துக்கிறேன், டி மைனஸ் ரெண்டு பை பத்து டி. இப்போ ஒரஞ்சஞ்சு இரஞ்சு பத்து, ரெண்டு ரெண்டு நாலு முவிரெண்டு ஆறு, டி மைனஸ் டூ டி மைனஸ் டூ கேன்சல் ஆயிரும். அப்போது மூணு மேலே மிச்சம் என்ன இருக்குன்னா டி க்யூப் இருக்குது, இங்கே டி இருக்குது. அப்போ டி மூணு மைனஸ் ஒன்று ரெண்டு பை ரெண்டு ரெண்டா நாலு.